யாராவது சொல்றாங்க நான் ரொம்ப பிஸி. அந்த ரொம்ப பிஸியில் நீங்கள் எவ்வளோ லேக்ஸ் எவ்வளோ க்ரோர் சம்பாதிக்கீங்க நீங்கள் அந்த ரொம்ப பிஸியில்? 20,000, 20 lakhs, 50 lakhs அப்படி அந்த ரொம்ப பிஸி எவ்வளோ உண்டு? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பைசா சம்பாதிக்கணும்னா நீங்கள் எவ்வளோ டைம் அதுக்கு போடுவீங்க? எவ்வளோ பைசா வந்ததுக்கு எவ்வளோ டைம் கொடுவீங்க? எவ்வளோ பைசா கொடுத்து நீங்கள் அந்த டூ ரொம்ப பிஸிலேருந்து வெளியே வருவீங்க அவ்வளோ பைசா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தரும். இப்போ வந்து எவ்வளோ பைசா வேணும் அப்படின்னு கேட்பீங்களா? எவ்வளோ பைசா உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ அவ்வளோ டைம் உங்களுக்கு நீங்கள் வைக்கணும். அதில் எவ்வளோ நேரம் உங்களுக்கு நீங்கள் வைக்கீங்களோ அவ்வளோ பைசா உங்களுக்கு வரும். சிம்பிள் எக்ஸாம்பிள், விவசாயம். நீங்கள் வந்து இது போடுறீங்க, சீட்ஸ் போடுறீங்கல்ல, சீட்ஸு தமிழில் என்ன சார்? விதை. சிம்பிள் எக்ஸாம்பிள் விவசாயம். விவசாயம் மண்ணில் நீங்கள் விதை போடுறீங்க, அப்போ அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாள் வேணும். இப்போ வந்தோடனே அழகழகாக வரும், அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட் கொடுக்கலாம். அப்போ வந்து பைசா வரும்ல, எவ்வளோ நேரம் ஆகுது பைசா வந்துட்டு, வளர்ந்ததுக்கப்புறம் பைசா வந்துட்டு, அது உள்ளே போடுற மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சிம்பிள் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ளது. ஸோ இந்த டூ பிஸியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபோர்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டூ பிஸி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.